ஹே வாட்ஸ் அப் கைஸ், அச்சட் ஹியர் ஃப்ரம் அன்கண்ட்ரோல் கேமிங். ஸோ பேசுறது மட்டும் தான் நான், மேட்ச் விளையாடுறது பார்த்தீங்கன்னா நம்ம ரோமியோ, கிருபா, வெல்ஸு, அப்புறம் வந்து கேட்சிவா, ஸோ நாலு பேர் விளையாண்டுருக்காங்க. ஒரு 31 கில் எடுத்து வேறு லெவலில் வந்து இந்த மேட்ச் வந்து பூயே எடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கமெண்ட்ரி தான் நான் வந்து கமெண்ட்ரி தான் கொடுக்க போகிறேன், லைவ் ரியாக்ஷன் தான் கொடுக்க போகிறேன் அவங்களுக்காண்டி. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் ஜீரோ எடுத்துருக்காருல, அவரை பற்றி கிருபா என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட், ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க அவரை பற்றி. பட் ஆனால் ரோமியோ வந்து ஒரு எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் வந்து எல்லாருமே தெரியும், ஜஸ்ட் ஃபார் ஃபண்டுக்கு தான் அந்த மாதிரி. எனிவே, ஸோ வாங்க கைஸ் மேட்ச் உள்ளார போயிடலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து கிருபாவோட ரெக்கார்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம வெல்ஸோட ரெக்கார்டிங் மேபி அவன் சேனலில் வந்தாலும் வரும். அவன் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, செக் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கே சூப்பரான வந்து ஒரு ஃபிஸ்ட்டு போட்டு ஒரு கில் எடுத்துறாரு. ஸோ செம்மையான ஃபிஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு நம்ம கிருபா. ஸோ தெரிஞ்சவங்களுக்காக தெரியும். ஓ மை காட், அதுக்குள்ளே ரோமியோ டேட்டா, ஆனால் பாவி ரோமியோ என்னைய விட மோசமாக டேட்டா இருக்கியா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. கிருபா ஒரு எமர்ஜி ரவுண்ட் ஃபோர் வச்சிருக்காரு. ஸோ இன்னொருத்தன் டவுனு, ரெண்டு கீழ் அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. ஸோ வெல்ஸ் எத்தனை கீழ் எடுத்துருக்கா அப்படின்னு தெரியல. சில நேரம் அந்த இது கீழே காட்டுது, காட்ட மாட்டேங்குது. வாவ், நல்ல ஒரு ஜம்ப். ஸோ அவனும் சரியான பிளேயராக பாம்புல இருக்குது. ஓகே, ஓ மை காட், வெளியே போயிட்டான். சூப்பர். ஸோ வெளியே போயிட்டான். அது வரைக்கும் ரெண்டு கீழ் எடுத்திருக்காங்க. இன்னும் பெசினால் ஃபைட்டு முடியலை போல இருக்குது. பின்னாடி குதிச்சார் யார், நம்மால் தானா? ஸோ மண்டை மட்டும் தான் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா எல்லாமே பழைய ட்ரெஸ்ஸு, எல்லாம் பழைய ட்ரெஸ்ஸு. ஓகே, ஸோ கிருபா ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மண்டையை சூஸ் பண்ணார் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. வா, செம்ம ஹெட்டுவா, சரியான ஹெட்டு. 3200 உள்ள மாதிரி இருந்துச்சு, வேறு லெவல் ஹெட்டு. ஸோ அவனை கில் எடுத்துடணுன்ட்டு ஒன்றரு கில்லும் எடுத்து விட்டா. ஸோ இன்னொருத்தவரை வராமல் இருக்குது ஹெட் ஷாட்டு. இன்னொருத்தன் வந்துகிட்டு இருக்கான். ஓ, சரியான அடி வந்துட்டது. ஸோ வெல்ஸ் இது வரைக்கும் எத்தனை கில் எடுத்துருக்கான்னு தெரியல. கிருபா ஆல்ரெடி 3 கில் எடுத்துருக்காரு. அவன் எப்படியும் ஒரு 5 கிலோ எடுத்துருவான் போல இருக்குது. உள்ளே போயிட்டான், ஏறிட்டான், மூணு படுக்க போட்டுருவான்னு நினைக்கிறான். ஸோ இவர் லூட் அடிக்க போகிறாருப்பா. ஓகே, ஸோ அங்கே கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறதுக்காக வந்து சீக்கிரம் முடிக்கத்தான் அங்கே கட் பண்ணிட்டேன். ஸோ 10 நிமிஷம் வீடியோ கூட இருக்காது. எடப்பா விடே, இதெல்லாம் ஒரு ஃபைட்டிங் ஸ்பாட்டாடா டே, அநியாயமாக இல்லைடா, எங்கடா ஒளிஞ்சிருக்கிறேன். ஸோ ஒரு 4வது கில்லையும் வந்து கிருபா கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ லூட் அடிக்கிறது என்னாடி அடிச்சுக்கிறாங்க. எனிவே பார்ப்போம். ஸோ கேட்சி வகை கில்லே தரலப்படுறதுக்கு பாவம் மனுஷன் 1 கில் தான் எடுத்திருந்தார். ரெண்டு பேரும் மாற்றி கில் எடுத்திருக்காங்க. புள்ள பிழுத்து எழுத்து பார்க்குறாரு. அதுக்குள்ளே அவன் டவுன் பண்ணிட்டான். இவர் இங்கேருந்து லாங் ரேஞ்சிலேருந்து புள்ள பிழுத்து எழுத்து பார்க்குறாரு. அவன் அங்கே வேலை பண்ணிட்டான். ஸோ கேட்சிவாக ஒரு ஹெட்ஷாட் போட்டு ஒரு கில்லு, வெல்ஸ் மித்தி எல்லாம் வெல்ஸு கில்லு. ஸோ கிருபா, ஆக்சுவலாக கிருபா நேம் வந்து வேன் வெல்ஸ்னு வச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுவோம். கிருபா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அக்கௌண்ட் வந்து வெல்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள். ஸோ அதனால் வந்து அவன் 1908 வச்சான். ஸோ அதே பேரில் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ வேறு எதுவும் இல்லை. இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கில்லு வந்து வெல்ஸ் தான் எடுத்தான். பாவம், அடுத்து எங்கே ஃபைட் இருக்க போதுன்னு தெரியல. ஆக்சுவலி எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, ரோமியோ டவுன் ஆனப்போ ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய டயலாக் ஒன்று கத்திருப்பார். ப்ரோ ஒருத்தர் டவுன் ப்ரோ, ஒருத்தர் டவுன் ப்ரோ, ஒன் ஷாட் ப்ரோ அப்படின்னு செம்மையாக கத்திருப்பார். ஸோ நல்லாவே தெரியும் எனக்கு. ஸோ என்ன நடந்துச்சுன்னு வந்து கிருபாட்ட கேட்கவே மறந்துட்டேன் இந்த மேட்சை பற்றி. தெரியாரு வீடியோ மட்டும்தான் அனுப்புனார் பாவம். ஸோ ஆகா வளர்ச்சி வந்து அவங்களே வந்து மாற்றாங்களே பாடா பாதிகளா, செம்ம ஈஸியாக போச்சு பார்த்தீங்கன்னா. ஆனால் ரெண்டு பேரும் தண்ணீரில் வந்தாங்கன்னா டேரெக்டாக டெட்டாக இருப்போம். அந்த 8th ஒருத்தர் இருக்கும், அவனுக்கு காலியா ஓடு லூசு போய் அதுவும் தண்ணியில் வருது. அதை வெல்ஸு கில் எடுத்துட்டோம், அவன் கில் எடுத்துட்டான். ஓகே, ஸோ 5 கில் ஆகி விட்டது. இன்னொருத்தர் இருக்காமல் இருக்கே தானே, ரெண்டு பேர் நம்ம நினைக்கிறேன் செம்ம ஹெட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் ஹெட் அடித்தா வந்து நம்மளே டேமேஜை வேறு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரிலாம் தொக்கா வந்து மாட்டம் பண்ணுறாங்க நம்மளுக்கு. நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் பின்னாடிலேருந்து அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. ஓகே, அடுத்த ஃபைட் வந்து எங்கப்பா ஃபீல்ஸ் வந்தாச்சா? ஃபீல்ஸ் வந்து அடுத்த ஃபைட் நடத்திருக்கு. டவரில் உட்காந்துருக்காங்க இவ்வளோ இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 230-134 அப்பா. ஓகே, எனிவே சூப்பரான ஒரு ஹெட் விழுந்தது. ஸோ இன்னொருத்தரும் டவுனு நினைக்கிறாங்க. ஸோ வெல்ஸ் ஆல்ரெடி கூட ஏறிட்டான். எங்கே இவன், இவர் நம்ம காலு கண்ணை மாற்றுறதுல அங்கே முடிச்சு விட்றாங்க. செம்ம செம்ம செம்ம, இன்னொருத்தனை முடிச்சிட்டாரு. ஸோ 4 பேரை சூப்பராக முடிச்சிட்டாங்க. பட் இந்த இதில் வந்து நம்ம கேட்சிவா டேமேஜ் கொடுத்துப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு 4 பேர் கில் முடிஞ்சு. இவன் வெல்ஸ் 3 கில்னு நினைக்கிறேன். வெல்ஸ் 3 கில், அப்புறம் கிருபா 1 கில் இந்த டீமை முடித்ததில். ஓகே, ஷார்ட் கன் வச்சுருக்காரு 1M014. ஸோ 8 கில் ஆச்சு, ஆல்ரெடி 8 கில்ஸ் ஆச்சு. இன்னும் 19 பேர் தான் அலைவு. இவர் ஒரு 4 கில் எடுக்கணும். அவன் எவ்வளோ கில் எடுக்க போகிறானே தெரில. எப்போ அவன் எத்தனை கில் எடுத்துருக்கான்னு தெரில இந்த சேம் இதில். ஓ, எனிமி பார்த்துட்டாங்கப்பா, தப்பாக்குள்ளே உட்காந்துருக்கானா? 80, 182 எல்லாமே ஹெட் ஷாட் ஆயா, 175 ஒரு 182 முடிஞ்சு டவுனு. ஓகே, ஸோ அங்கே கேட்சிவா க்ளூவால் போட்டு நின்றுருக்கா அப்படி தப்பில். வெல்ட்டு சைட்லேருந்து அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சைட்லேருந்து இங்கேருந்து அடிக்கிறான்ப்பா, இங்கேருந்து அடிக்கிறான் க்ளூவால் போட்டார். டக்குன்னு ஒரு நல்ல ரியாக்ஷனு கிருபா. கேட்சிவா உள்ளே ஏறிட்டார், வெல்ஸும் ஏறிட்டான். ஸோ இவர் மட்டும் தான் லாங் ரேஞ்சில் இருக்கார். ஓகே, ஸோ தலைவர் லாங் ரேஞ்சு கவர் கொடுத்துட்ருக்காரு உள்ள இருக்குது. பின்னாடி யார் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. பின்னாடி யாரும் இல்லை. கேட்சிவா டவுனு, சிச்சோ கேட்சிவா டவுனு. அதனால் இங்கே ஒருத்தன் அடிக்கிறான் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்லேருந்து ஒருத்தன் அடிக்கிறான். அது போன மேட்சும் போ, அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவன் தான் அடித்தான், க்ளூவால் போட்டார். இந்த இதில் மிஸ் பண்ணிட்டார். ஸோ டவுன் பண்ணிட்டான்.
காப்பாற்றினான்னு நினைக்கிறான். அங்கே வெல்ஸ் எல்லாரையும் முடிச்சிட்டான்னு நினைக்கிறான். ஏன்னா கேட்ஸ்வாண்டும் கேட்ஸ்வா கில்லா முடிஞ்சிருச்சா சிச்சோ கில்லே இப்போ கில் எடுத்துட்டாங்க. வெல்ஸ் எல்லாரையும் முடிச்சிட்டான்ப்பா, வெல்ஸ் எல்லாரையும் முடிச்சிட்டான். ஸோ முடிச்சிட்டான் வந்து காப்பாற்றிடுவான். ஏன்னா இவர் ரெண்டும் நாலு கிலோ எடுத்தாகணும். சும்மா சும்மா ரெண்டு வெல்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, ரெண்டு வெல்ஸ் மட்டும்தான் விட்ருக்காங்க. கேட்ச்லாம் போட தள்ளிட்டாங்க இப்போ ஏரிவே. ஸோ மேட்ச் எப்படி போதும் பார்ப்போம் இதுக்கப்புறம். ஸோ இன்னும் ரெண்டு பேர் டூ வெர்சஸ் ஃபோர் அப்படிங்கிற நிலமையில் இருக்குது. இன்னும் 13 பேர் இவங்களை தவிர 13 பேர் அலைவில் இருக்காங்க. ஸோ ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து ஆற்றுக்கு நடுப்புற போட்டிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் தான் அதிகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆப்வியஸ்லி அந்த பக்கம் தான் முடிய போகுது ஜோனு. ஸோ மெடிக்கேட் சுற்றி கொட்டிருக்கிற இந்த பீஸை கட் பண்ணியிருக்கலாம், ஏன் கட் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல என்ன டயலாக் பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படியே பேசி வந்து அப்படியே ஃபில்ஃபில் பண்ணிடுறேன். இந்த பக்கம் யார் இருக்கிற வாய்ப்புள்ள தான் போல இருக்குது. இருக்காங்களா, பார்த்துட்டாரா இல்லையா, சுற்றிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஹெல்மெட்டை காலி பண்ணிட்டாங்க. ஹெட்ஷாட் இவருக்கு ஹெட்ஷாட் பண்ணுறீங்கன்னா நீ மட்டும் தான் ஹெட்ஷாட் போடுவியா, நானும் ஹெட்ஷாட் போடுவேன்ட்டு ஹெட்ஷாட் போட்டு முடிச்சு விட்டாங்க போல இருக்குது ஹெல்மெட்டை. ஸோ இந்த மாதிரிலாம் கவர் பண்ணி எப்படி தான் கேப்பை கவர் பண்ணுறதுன்னு தெரியல டைலாக்ஸில். எனிவே பார்ப்போம், ஃபைட் நடந்தால் நல்லாயிருக்கும். ஓ ரைட்டில் ஒரு ஆள் இப்போ ரைட்டில் ஒரு ஆள் பார்த்துட்டாரு. ஓகே ஹெட்ஷாட் ப்ளூ இல்லை அவனுக்கு. ஓகே சூப்பர். உள்ள போயிட்டான்ப்பா, பதுங்கிட்டான் உள்ள போயிட்டு. ஸோ ஒருத்த மட்டுமா இல்லை நிறைய பேரான்னு தெரியல. ஏன்னா ஒருத்த மட்டுமா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பதுங்கிட்டான் உள்ள தெரியலான்ட்டு. ஆனால் அதுவான் ஏறிட்டான், வெல்ஸ் ஏறிட்டாங்க, முடிச்சுவான் கண்டிப்பாக. வேலை இருக்காங்களோ மேலே இருக்காங்களோ, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ரொம்ப சின்னதாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக கேம் சவுண்டோட ரெக்கார்ட் பண்ணி தான் வந்து இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ கேம் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருந்தார், பட் இருந்தாலும் ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சில ஃபோன்லாம் கேம் சவுண்ட் ரெக்கார்டாக தொலைய மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. என்னப்பா பார்த்துட்டு இருக்காரு, மேலே ஒருத்தர் இருக்காப்பா, போடு சரியான ஒரு புள்ள பிழுத்தார், ஆனால் உழுவில. ஸோ ஃபோரக்ஸ் கோப்பில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொரு போட்டார், ஹெட்ஷாட் போட்டார். ஸோ போட்டவனு மூஞ்ச மண்டைக்கு நேராக காமிச்சு, மூஞ்சி வந்து நம்மளுக்கு நேராக காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவுன் டவுன் நிலைமை, வெல்ஸ் டவுன் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 9 கில் எடுத்து விட்டா நம்ம கிருபா. அண்டு வெல்ஸ் எப்படியும் வந்து ஒரு 15 கிலோ தான் எடுத்துருவான் போல இருக்குது. அடுத்த ஜோன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜோன் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆற்றுல தான் வந்துருக்குது. மீ வந்து மார்க்கோட் சைடு இருக்குது. ஸோ இந்த பக்கம் யார் இருக்க வாய்ப்பு இல்லை. அதுமாதிரி ரோப்பை பிடிச்சி போவான், ரோப்பை பிடிச்சி போக முடியுமான்னு தெரியல. ரோப்பை பிடிச்சி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ரோப்பு அவன் உள்ளதான் இருக்கும் ரோப்பு, பரவாயில்ல. ஸோ இங்கே ஆளுங்க இருக்காங்க. இப்போ என்ன நடப்பாது, மார்பிள் சைட் போயாச்சா, கட் பண்ணது எனக்கே தெரியல. ஸோ அந்த பக்கம் போய் அந்த பக்கம் ஒரு ஹெட்ஷாட் போட்டு கீழ் எடுத்துட்டு, 11 கிலோ இன்னும் ஒரே ஒரு கில் மட்டும் தான் மிச்சம் இருக்குது. பார்த்தீங்கன்னா 6 பேர், அதாவது ஒரு டீம் வெர்சஸ் இவங்க ரெண்டு பேர் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அங்கே ஒருத்தர் இருக்கான். ஓகே அவன் ஆல்ரெடி வெல்ஸ் டவுன் பண்ணி கீழே எடுத்துட்டான். ஓகே டவுன் பண்ணி சின்ன நம்மள இருக்குது. ஸோ மேபி மீதி இருக்கிறது வந்து ஒரு டீமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 பேர் ஓகே அங்கே ஒருத்தர் இருக்கான். ஹெட்ஷாட் இல்லை, பட் இருந்தாலும் நாக்கு. ஸோ இன்னொருத்தரும் அடிக்கிறான், குளுவால் போட்டார். ஏன்னா செம்மையாடி விழுந்துருச்சு இயற்பாக்கு. ஸோ குளுவால் போடாமல் இருந்தானா ஜோன் வந்துட்டு கண்டிப்பாக அவன் நாக்கா இடம் விட்டுட்டு தான் முடியாது. அவனை நீ காப்பாற்றுவானு தெரியல, கில் வந்துடும் நினைக்கிறேன். இன்னொருத்த எங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பேர் இருக்காங்க. 3 பேரில் ஒருத்தர் நாக்கல் ரெடினா, 2 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. ஸோ வெல்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கான்ப்பா, ஒரு இடத்துல நிற்கல, அவன் கால் தரையிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உள்ரே மாட்டிட்டாங்கப்பா, உள்ரே மாட்டிட்டாங்க. டவுன் 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 டவுன். ஏய் அடா பாய், ஒன் ஷாட்டியா வெல்ஸ் முடிச்சிட்டான் போல இருக்கு. ஒன் ஷாட்டு கிருபாக்கு தான் டேமேஜ். பார்த்தீங்கன்னா வெல்ஸுக்கு ஒன் ஷாட்டில் வந்து கீழே எடுத்துருப்பான் போல இருக்கு. ஸோ மீதி வந்து உள்ரே மாட்டிட்டு கிடப்பாங்க நினைக்கிறேன், தெரில எக்ஸாக்டாக. ஸோ இன்னும் 2 பேர் மிச்சம் இருக்காங்க. 2 பேரில் ஒரு கீழ் கிருபா இருந்தால் வந்துட்டான். ஓ என்ன பண்ணார், ஒரு குளுவால் போடுறதுக்கா, எதுக்கு குளுவால், என்ன அப்படியே நின்றுட்டுருக்கான். ஓ நெட்டு கட்டா, 200, 300, 450, 500, 999, வேறு லெவலு சூப்பர். ஸோ ஜியோ தன் வேலையை பார்த்து விட்டது கிடைச்சிதா, பட் இருந்தாலும் வந்து செம்மையாக அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ கிருபா பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோ எடுத்திருக்காரு. வெல்ஸ் வந்து ஒரு 18 கிலோ, கேட்சிவா ஒரு 1 கிலோ எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் டெட் ஆகிட்டாங்க. ஸோ ரோமியோ வந்து ஸ்டார்டிங்கில் டெட் ஆகிட்டார். சூப்பரான மேட்ச், செம்மையாக வந்து 31 கிலோ எடுத்து போய் அடிச்சிருக்காங்க டைமண்ட் 3. ஸோ டேமேஜும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. 4,100, 5,300 எப்போ தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ கைஸ் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்னோட கமெண்ட்ரி எப்படி இருந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கே தெரியல. ஏன்னா இன்னொருத்தவங்களோட கேம் பிளேக்கு வந்து இப்போ தான் கமெண்ட்ரி கொடுக்குறேன், லைவில் கமெண்ட்ரி கொடுத்துருக்குறேன். ஒரு ரெக்கார்ட் பண்ண வீடியோக்கு வந்து கமெண்ட்ரி கொடுக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ ஏதோ அங்கங்கே வந்து இலை தலை பூக்கள்லாம் வந்து வச்சு ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறேன். சரிவே கைஸ், இன்னொரு வீடியோ சத்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.